Hello friends, welcome to Taste of Tamil Nadu. Don't forget to like, comment, share and subscribe. Hi friends, welcome to Taste of Tamil Nadu. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி சூப்பரான சிம்பிளான சிக்கன் மலாய் டிக்கா பார்க்க போறோம். அது நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மலாய் சிக்கன் டிக்கா பண்றதுக்கு தேவையான பொருட்கள் 300 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் வந்து இது மில்க் பவுடர். நீங்கள் பால் ஊற்றிக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. 1/2 ஸ்பூன் 1/2 லெமன், அப்புறமா வந்து 1/2 ஸ்பூன் தயிர் இருக்குது. அப்புறம் இதில் வந்து கொத்தமல்லியும் புதினாவும் சாப் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/6 பச்சை மிளகாய், இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு காரம் வேணும், அதனால் 6 வச்சுருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இதில் பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் போட்டு நான் மிக்சியில் அரைச்சிட்டு பேஸ்ட் ஆக்கிக்கலாம். லெமன் புழிஞ்சிக்கிறேன். இப்போ இதில் உப்பும் பெப்பரும் போட்டிருக்கேன். இதை நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கலாம். அதுக்கு நெக்ஸ்ட்டு போட வேண்டிய இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சது இந்த பேஸ்ட்டை நம்ம இப்படி இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டோம். இதை எடுத்து நம்ம இந்த சிக்கனில் கலந்துடலாம். கலந்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டு அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் கலந்துட்டோம். கலந்து வச்சுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் தனியாக செப்பரேட்டாக வச்சுக்கலாம். இப்போ இது 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஊறிடுச்சு. நம்ம எடுத்து இப்போ இதில் இந்த ஸ்டிக்கில், பார்பிக்யூ ஸ்டிக்கில் சின்னதில் நம்ம கோத்துடலாம். இது இப்படி கோத்துட்டு இதை அணைச்ச மாதிரி விட்டுடலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தவாவில். இல்லை வேணும்னா ஒரு சின்ன பீஸை வந்து நம்ம பட்டர் கூட போட்டுக்கலாம். ஆனால் நான் பட்டர் போடல, எண்ணெய் தான் போடுறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. நான் வந்து இந்த ஸ்டிக்கில் இது கோத்து வச்சுருக்கிறத எடுத்து வச்சிடுறேன். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நான் இந்த ஸ்டிக்கில் வச்சுக்க சிக்கன் எடுத்து வச்சாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் இதிலே இருக்கட்டும், அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம இந்த டிக்காக்கு சார்கோல் ஃப்ளேவர் வர்றதுக்காக நம்ம எண்ணெய் விட்டாச்சு. சார்கோல் வச்சு ஆயில் குக்கரில் இதை லைட்டாக நம்ம ஒரு 1 மினிட் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு எடுத்தால் நம்மளோட சூப்பரான மலாய் டிக்கா ரெடி. இப்போ நம்ம எடுத்தாச்சு, எடுத்துடலாம். வா, நம்மளோட சூப்பரான சிக்கன் மலாய் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பாருங்கள். அப்புறமா வந்து எங்களோட இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா எங்களோட சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகிருக்கு. நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.